எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 47க்கான காணொளி நீங்கள் வந்து இதை டெஸ்டாகவும் எடுத்துக்கலாம் இதில் வந்து 25 வினாக்கள் கொடுப்போம் உண்டான ஆன்சர் கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து சைடில் வந்து ஒவ்வொரு கேள்வியை படிக்கும் போது நீங்கள் ஆன்சர் குறிச்சிட்டே வாங்க நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் இன்னொரு சைடில் எழுதிக்கிங்க அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக எழுதியிருக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க 25க்கு இத்தனை கேள்வி சரியாக எழுதுனேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க முதல் கேள்வி சமண சமயத்தை தோற்றுவித்த மகாவீரர் பிறந்த இடம் எது சமண சமயத்தை தோற்றுவித்த மகாவீரர் பிறந்த இடம் எது இதுக்கு சரியான விடை வைசாலி வைசாலி அடுத்தது இரண்டாவது கேள்வி கேசிடரைட் என்பது பின்வரும் எந்த உலோகத்தின் தாது கேசிடரைட் என்பது பின்வரும் எந்த உலோகத்தின் தாது இதுக்கு சரியான விடை தகரம் அடுத்தது மூன்றாவது கேள்வி வாயுவும் நீர்மமும் சேர்ந்த கூழ்மம் எவ்வாறு அழைக்கப்படும் வாயுவும் நீர்மமும் சேர்ந்த கூழ்மம் எவ்வாறு அழைக்கப்படும் இதுக்கு சரியான விடை பால்மம் பால்மம் அடுத்தது நான்காவது கேள்வி காற்று என்பது ஒரு காற்று என்பது ஒரு கலவை அடுத்து ஐந்தாவது கேள்வி 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் எடை எவ்வளவு 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் எடை எவ்வளவு இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 91.6% 91.6% மீதி அதாவது 8.4% வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம் கலந்தது அடுத்தது ஆறாவது கேள்வி இயற்கை எரிவாயுவில் அதிகம் காணப்படும் வாயு இயற்கை எரிவாயுவில் அதிகம் காணப்படும் வாயு இதுக்கு சரியான விடை மீத்தேன் மீத்தேன் மீத்தேனுடைய மூலக்கூறு ஆய்ப்படுன CH4 மீத்தேன் அடுத்து ஏழாவது கேள்வி பின்வருவனவற்றுள் மின் கடத்தும் தன்மை கொண்ட அலோகம் எது பின்வருவனவற்றுள் மின் கடத்தும் தன்மை கொண்ட அலோகம் எது இதுக்கு சரியான விடை கிராஃபைட் கிராஃபைட் அடுத்து இரும்பு துருப்பிடித்தல் என்பது டேஸ் வினையாகும் இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஆக்சிஜனேற்ற வினையாகும் அடுத்து 9வது கேள்வி ராஜ்யசபாவிற்கான நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை ராஜ்ய சபாவிற்கான நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து யார் நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமிக்கப்படுவார்கள் அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 12 இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகளும் ஒன்று அடுத்தது 10வது கேள்வி இந்தியாவில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை சரியான விடை 25 அடுத்தது இது வந்து எப்படி 25 ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆந்திரா தெலுங்கானா என்ற உயர் நீதிமன்றங்களாக ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் பிரிக்கப்பட்டது அடுத்தது 11வது கேள்வி இந்தியாவில் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் இந்தியாவில் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் பிரதமர் அடுத்தது இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொருதையும் பார்க்க போறோம் பிரதமர் யாரு தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தற்போதைய ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் யாரு ராம்நாத் கோவிந்த் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா என் வி ரமணா அதாவது 48வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி
துணை ஜனாதிபதி யாரு வெங்கையா நாயுடு அடுத்தது அப்படி இரண்டாவது கேள்வி இந்திய அரசின் பாரத ரத்னா மற்றும் பாகிஸ்தானின் நிசாமி இ பாகிஸ்தானி ஆகிய இரண்டு உயரிய விருதுகளையும் பெற்றவர் யார் இந்திய அரசின் பாரத ரத்னா மற்றும் பாகிஸ்தானின் நிசாமி இ பாகிஸ்தானி ஆகிய இரண்டு உயரிய விருதுகளையும் பெற்றவர் யார் இது சரியான விடை ஆப்ஷன் பி மொரார்ஜி தேசாய் மொரார்ஜி தேசாய் அடுத்து 13வது கேள்வி இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் கன்னிங்காம் அடுத்து 14வது கேள்வி உலகின் மிகவும் பழமையான வேதம் என அறியப்படுவது உலகின் மிகவும் பழமையான வேதம் என்று அறியப்படுவது எது இதுக்கு சரியான விடை ரிக்வேதம் அடுத்து 15வது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி போட்டித் தேர்வுல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது இதுக்கு சரியான விடை 1935 1935 தற்போதைய அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யார் சக்திகாந்ததாஸ் அடுத்தது குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் அரசியல் சாசன சரத்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் அரசியல் சாசன சரத்து இதுக்கு சரியான விடை பிரிவு 23 அடுத்தது 17வது கேள்வி மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது இதுக்கு சரியான விடை 3 அங்கங்கள் அடுத்து 18வது கேள்வி எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன இதுக்கு சரியான விடை மொழி அடிப்படையில் அடுத்தது 19வது கேள்வி தீண்டாமையை ஒழிக்கும் விதி எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதி 17 அடுத்தது 20வது கேள்வி நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது எது இதுக்கு சரியான விடை உச்சநீதிமன்றம் எங்குள்ளது டெல்லியில் அடுத்தது 21வது கேள்வி சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிகச்சிறிய கோள் சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிகச்சிறிய கோள் இதுக்கு சரியான விடை புதன் அதாவது இதுதான் வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள முதல் கோள் அப்ப மொத்தம் வந்து இப்ப சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன 8 கோள்கள் என்னென்ன புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் வெள்ளி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய 8 கோள்கள் உள்ளன புளூட்டோ வந்து இந்த குடும்பத்துல கிடையாது விலகிடுச்சு அடுத்து 22வது கேள்வி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது இதுக்கு சரியான விடை தொழில் வளர்ச்சி அடுத்தது 23வது கேள்வி தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி காவிரி அடுத்து 24வது கேள்வி கரப்பான் பூச்சியின் இதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கரப்பான் பூச்சியின் இதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 13 அடுத்து இந்த காலத்தின் கடைசி கேள்வி ஒளியை அளக்க உதவும் அலகு டெசிபல் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடான கேள்வி போட்டி தேர்வுகளில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNPSC குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ்
பகுதி 47 அதாவது டெஸ்ட் நம்பர் 47 க்கான காணொளி. அதாவது இந்த காணொளி அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா எத்தனை கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கறத கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 47 டெஸ்ட் நம்பர் 47க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.